சார் என்ன வேணும் சார்? அப்பாவுக்கு டெத் சர்டிபிகேட் அப்ளை பண்ணியிருந்தோம், இன்னைக்கு வர சொல்லியிருந்தீங்க. அப்பா பேரு கே அன்பழகன் சார். உங்க ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் கொடுங்க. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணப்பா, பார்த்துட்டு சொல்றேன். சர்டிஃபிகேட் வந்துச்சுப்பா, எதனா கவுன்ஸ்ட்டு வாங்கின்னு போப்பா. சார் நாங்கள் ஏன் காசு தரணும்? எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக தான் சார் கொடுத்துருக்கோம். டேய் டேய் தம்பி, சர்டிஃபிகேட் கைக்கு வரணும்னா கொடு, ஏன்னா எத்த காலி பண்ணு, எனக்கு 1000 ஜோலி கிடைக்கு. சரி சார் நான் தரேன். இந்த சர்டிஃபிகேட் வாங்க, நான் இவ்வளோ காசு வாங்கினு சொல்லிட்டு ஒரு சைன் மட்டும் போட்டாங்க. டேய் எந்திரா மேலே, அப்ளை பண்ண சர்டிஃபிகேட்னு வரல, கிளம்பு வெளியே. சார் டேய் போடா வெளியே. ஐநூறு பாலம் முடிஞ்சிருக்கோம், தேவையில்லாமல் பேசி எடுத்து விட்டேன். டேய் எங்கள் அப்பா ஒரு ஆன்டி கரப்ஷன் ஆஃபீஸர்டா, இன்னைக்கு அவருக்கு டெத் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கே நான் லஞ்சம் கொடுக்கணுமாண்டா. வாங்க நான் பாரு, அவனை குத்த சொல்ல விடாது. அவனை மாதிரி ஆளுங்களுக்கு கொடுத்து கொடுத்து கெடுத்தது உங்களை மாதிரி ஆளுங்க தாண்டா. கேட்டதை எடுத்து நீட்டிட வேண்டியது காசை. மாட்டேனே, ஒத்த பைசா தர மாட்டேனே. ஒழி பண்ணா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கரப்ஷனை ஒழி பண்ணா. வாங்க சார் உட்காருங்க. உங்களுக்கு என்ன வேணும்? டெத் சர்டிஃபிகேட். இதில் அதுக்கான ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி செத்தவர் இப்போ வந்து டெத் சர்டிஃபிகேட் வாங்குறீங்க? 3 இயர்ஸாக நான் இந்த ஊரில் இல்லை சார். அந்த சர்டிஃபிகேட் தான், ஏதாச்சும் கவுன் ஷீட் எடுத்துகிட்டு போங்க. அரெஸ்ட் டைம்.